அதாவது நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, நம்ம ஒரு நாளில் பிறந்திருப்போம், ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்போம், ஒரு திதியில் பிறந்திருப்போம், ஒரு யோகத்தில் பிறந்திருப்போம், ஒரு கரணத்தில் பிறந்திருப்போம். இந்த அஞ்சும் சேர்ந்தது தான் பஞ்ச அங்கங்கள், அதாவது பஞ்சபூதங்கள் ஐந்து, பஞ்ச அங்கங்கள், இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு பஞ்சாங்கம். ஒரு நாளை நம்மளை இயக்கி கொண்டு போகக்கூடியது எல்லாமே இந்த நாலு, நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இந்த ஐந்தும் சேர்ந்து தான் இன்றைய நாளை நமக்கு இன்னைக்கு இயக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியும், நான் வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன், நான் மேஷ ராசியில் பிறந்திருக்கேன், நான் திங்கக்கிழமை பிறந்திருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நாள் தெரியும், நட்சத்திரம் தெரியும், அதே மாதிரி திதியும் கூட நீங்கள் வந்து நம்மளுடைய நம்ம லாஸ்ட் டைம் லைவ்ல வந்து நம்ம திதி பற்றி பேசியிருந்தோம், அதுவும் இப்போ என்னன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ நான் இந்த திதியில பிறந்திருக்கேன், நான் இந்த திதியில பிறந்தா நான் எந்த மாதிரியான கர்மாவை அனுபவிப்பேன், அதுக்கான கர்மா என்னங்கிறத விஷயத்த என்னங்கிறத நான் உங்களுக்கு அந்த போன லைவ்ல கொடுத்துருக்கேன். அப்போ நாலு, நட்சத்திரம், திதி, இது மூணுமே வந்து நமக்கு என்னன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய அடிப்படையில் அந்தந்த கிரகங்கள் அந்த நட்சத்திரமாகவும் அந்த நாளாகவும் அந்த திதியாகவும் நாம் பிறந்தோம். சரி, எல்லாருமே கர்மா வந்து நல்லாலாமையே தான் பண்ணிட்டு வருவோமா, தீய வகையான கர்மாவை தான் பண்ணிட்டு வருமா? ஏன் எனக்கு நான் புண்ணியமே பண்ணிட மாட்டேனா? ஏன் என்னுடைய ஜாதகத்தில் எனக்கு யோகமே இல்லையா? என்னை வந்து யாருமே காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற மாட்டாங்களா அப்படின்னு இருந்தால், ஒரு ஜாதகத்தில் நம்மளை காப்பாத்துறது யாருதுன்னா நம்ம அப்பா அம்மா மாதிரி நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுடைய யோகியும் கரணநாதனும் நம்மளை வந்து காப்பாத்திட்டே வருவாங்க. அப்ப இந்த யோகி யார்? அப்ப நம்ம ஜாதகத்துல நாம பிறந்த நாள் இன்றைய நாள் அப்படின்னா, இந்த நாள்ல ஒரு யோகம் நமக்கு இத்தனை அளவு, அதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது யோகங்கள் வந்து 27 நாம யோகங்கள். நம்ம இப்போ வந்து அந்த 27 நாம யோகத்தை எப்படி 27 நட்சத்திரமோ அந்த மாதிரி 27 நாம யோகம், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யோகம் நமக்கு என்னென்னா வந்துட்டு வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த யோகங்கிறது யாரு, யோகிங்கிறது யாரு, அந்த யோகத்தில் பிறந்தா அவயோகி யாரு, அவயோகி எப்படி செயல்படுவார், யோகி எப்படி செயல்படுவார், அதை பற்றின பதிவு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதுசாக பார்த்துட்டு இருக்கிறவங்க நம்ம சேனலை லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதுக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த 27 நாம யோகத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த யோகம், சரி, எல்லாம் சொல்கிறாங்க யோகி இயக்குங்க, யோகத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு வந்து யோகம் வேலை செய்யும், அவயோகிக்கு கோயில் போயிட்டு வாங்க உங்களுக்கு அவயோகம் வேலை செய்யாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம நிறைய யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு ஜாதகத்தில் யோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு எப்போ பலன் கொடுக்கும், அவயோகியாக இருக்கக்கூடிய கிரகம் நமக்கு திசை நடத்தினாலோ அல்லது புத்தி நடத்தினாலோ நமக்கு பாதிப்பு கொடுக்குமா, அது எந்த மாதிரியான நம்மளுடைய ஜாதகத்தில் பாதிப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகங்கள் மூலமாக நான் உங்களுக்கு விளக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 27 நாம யோகத்தை பார்ப்போம், சரிங்களா? ஒவ்வொரு நாம யோகத்துக்கும் ஒவ்வொரு யோகியும் ஒவ்வொரு அவயோகியும் இருக்காங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஓகே, இப்போ நம்ம 7வது நாம யோகமான சுகர்ம நாம யோகத்தை பார்க்க போகிறோம். சரி, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நமக்கு இது வந்து மிடிலான நாம யோகம், சரிங்களா? சுகம் அப்படின்னால சுகர் அப்படின்னால என்னங்க, சுகர்னா சுகர் கிடையாது, சுக்கர்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, எனக்கு சுகர் வந்துருச்சு, அது கிடையாது, இது சுகர்மா நாமயோகம், சரிங்களா? இந்த நாமயோகத்துக்கு யோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் யோகியா வர்றார், செவ்வாய் யோகியா வர்றார். இந்த அவயோகியோடைய நட்சத்திரத்தில் ஒரு கிரகணம்னா அது சார்ந்து நமக்கு உடம்பில் நோயும் ஏற்படும், அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு செவ்வாய் அவயோகியம் வந்தால் அவங்களுக்கு ரத்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கும், சந்திரன் அவயோகியம் வந்தால் மனசு சார்ந்த, புத்தி சார்ந்த, அறிவு சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும், மனநிலை பாதிக்கப்படுறது, மனசில் குழப்பம் அதிகமாகிறது, தூங்கவே மாட்டாங்க, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொடுக்கும். அதுவும் இப்போ
அந்த தூக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய 12 அதிபதியோடு சம்மந்தப்படும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு நிம்மதியான அந்த தூக்கம் வராது. இந்த தூக்கம் வராதனால அவங்களுக்கு உடல் மனம் பாதிக்கப்படும், சரிங்களா. அடுத்தது அவயோகி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேது வந்து அவயோகி வர்றார். கேது சுகன்மனாம யோகத்துக்கு யார் யோகி அப்படின்னா செவ்வாய் அவயோகி, சாரி செவ்வாய் யோகி, கேது அவயோகி. செவ்வாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் இவங்களுக்கு யோக புள்ளியாக வரும், சித்திரை நட்சத்திரம் யோக புள்ளியாக வரும். அவயோகி யார் வருவான்னு பார்த்தா அஸ்வினி நட்சத்திரமாக அவயோகி வரும், சரிங்களா. இப்போ இந்த சுகர்ம நாமயோகத்துக்கு செவ்வாய்னா யார், சகோதர உறவு, சகோதர உறவால் இவங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி சகோதர உறவுகள் சார்ந்து இவங்களுக்கு நல்ல ஒரு அன்பு, அரவணைப்பு, சப்போர்ட்டு எல்லாமே கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நான் 3 பேர் 4 பேர் சேர்ந்து பிறந்திருப்பாங்க, 4 பேர் சேர்ந்து ஒரு தொழில் பண்ணுவாங்க, அந்த இது வந்து சூப்பராக இருக்கும். அடுத்தது செவ்வாய்னா மண், மனை, பூமி. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஒரு இடம் வாங்கியிருப்பாங்க, அந்த இடம் ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க, அந்த இடம் கோடிக்கணக்கில் போகும், சரிங்களா. அந்த மாதிரி அந்த மண், மனை, பூமினால இவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயத்தை கொடுக்கும், சரிங்களா. அத செவ்வாய், அதுவும் அந்த சித்திர நட்சத்திரத்திலே ஒரு கிரகமோ அல்லது உறவோ இருந்தால் அவளுக்கு என்ன கொடுக்குங்க, கண்டிப்பா அந்த யோகத்தை பல மடங்கு நமக்கு 100% கொடுக்கும். அவயோகி கேது, அவயோகி கேது, அஸ்வினி நட்சத்திரம் கேதுவா வந்துரு. அப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று திசையோ புத்தியோ நடத்துது எப்படி இருக்கும், இப்ப இந்த பாட்டி வழி வரக்கூடிய சொத்துக்கள் நமக்கு வராம இருபடியா இருக்கும். இங்க செவ்வாய் நல்லா இருக்கு, நமக்கு சொத்து வரணும், ஆனா கேது அவயோகி வர்றதுனால எங்க அம்மாவுக்கு அம்மாவுடைய சொத்து, பாட்டி சொத்து வரமாட்டேங்குது. அப்ப கேதுனா என்னங்க, ஞானம். கேதுனா உடம்புல அமிலத்தன்மை. அப்ப என்ன உடம்புல என்ன சத்து இல்லைன்றத கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கெல்லாம். கேது அவயோகியம் வந்தா அந்த உடம்புல அந்த அமிலத்தன்மையை குறைக்கும். அப்படிங்கிறப்ப என்னன்னா ஒரு வலுவு இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேது சார்ந்த பிரச்சனைகள், இப்போ எல்லாம் சொல்லுவாங்க நான் சித்தர்கோள் கோயிலுக்கு போனால் நல்லா இருக்கான, நான் சித்தர்கள் இப்போ கோயிலுக்கு போனால் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது, நான் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் தான் எனக்கு பிரச்சனையாக ஆரம்பிச்சது. கேது அவயோகி, அவர் ஏதாவது அஸ்வினி நட்சத்திரத்தில் அந்த சித்தர்கள் ஜீவசமாதியாக இருந்தாலோ அல்லது அவர் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு பாதிப்பை கொடுக்கும். சொல்கிறாங்களே எல்லாரும் எல்லா கோயிலுக்கும் போகலாமானா என்ன பண்ண முடியாதுங்க, போக முடியாது. ஏன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்போது அவங்களுக்கு அது பிரச்சனை கொடுக்குதுன்னா அவங்க ஜாதக ரீதியாக அவங்களுக்கு அந்த கிரகம், அந்த அந்த கோயில், அந்த கோயில் சம்மந்தப்பட்ட நாள், இதெல்லாமே அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ தான் அந்த பாதிப்பை அவங்களுக்கு கொடுக்கும், சரிங்களா. இப்போ இந்த சுகர்ம நாம யோகத்துக்கு கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவில், வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி முருகப்பெருமாள், வைத்தீஸ்வரன் கோவில் இருக்கக்கூடிய முத்துக்குமார சுவாமி, சரிங்களா. அடுத்தது அவயோகிக்கு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தர் கோவில், நம்ம கேள்விப்பட்டிருப்போம் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சித்திரகுப்தர் கோவில். சித்திரகுப்தர் கோவில் எப்போ போகணும் அப்படின்னா, எனக்கு எதுனா யாருங்க இவங்க அப்படியே கனெக்ட் ஆவாங்க, நீங்கள் அந்த கோயிலுக்கு போகும்போது உங்களுக்கு அதனுடைய விஷயங்கள் எல்லாமே என்னங்கிறது புரியும். எப்போ இந்த யோகி கோயிலுக்கு போகணும், அவயோகி கோயிலுக்கு எப்போ போகணும், அஸ்வினி நட்சத்திரத்தில் நின்று ஒரு கிரகம் திசையோ புத்தியோ நடத்தினால் கண்டிப்பாக அவயோகி கோயிலுக்கு ஆரம்பத்திலே போயிட்டு வந்துடுங்க. அந்த சுகர்ம நாம யோகம் வர நாளில் யமகண்ட நேரத்தில் போய் அந்த கோயிலில் விளக்கேத்தி வச்சு சாமி ஆண்டவனே எங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காதீங்க, எங்களை நல்லா பார்த்துக்கோங்கன்னு வேண்டிக்கோங்க. அதுவும் கேது எந்த உங்களுடைய லக்னத்தில்
கேது எந்த பாவத்தில் நிற்கிறாரோ அந்த பாவகம் சார்ந்து ஒரு பிரச்சனையை கொடுப்பார். நிறைய இப்போ நம்ம இதை முடிச்சுட்டு உதாரண ஜாதகங்கள் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு புரியும் எப்படி நம்ம இதை வந்து இந்த அப்ளை பண்ணுறது, எப்படி நம்ம இதை பார்க்கறது, இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிகிட்டே வந்துட்டுருக்கேன். சரிங்களா? அதே மாதிரி சுகர்ம அமைவத்தில் பிறந்தவங்க அடிக்கடி நம்ம வழிபாடு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரம் அல்லது சுகர்ம நாமயோகத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் செவ்வாயுடைய ஓரையில் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் அந்த முத்துக்குமார சுவாமியை நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த யோகமாகப்பட்டது நமக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். சரிங்களா? அடுத்ததாக நமக்கு பார்க்க போகிற நாமயோகம் அப்படிங்கிறது 8வது நாமயோகம்.